வணக்கம். நான் ராமசஸ். என்னை பற்றி அறிமுகப்படுத்துவதற்கு முன் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த பூமியில் மட்டும்தான் மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? அப்படி நீங்கள் நினைத்தால் அது உங்கள் தவறான புரிதல். இந்த விண்வெளியில் பல்வேறு சூரிய குடும்பங்கள் உள்ளன. அந்த பல்வேறு சூரிய குடும்பங்களில் பல்வேறு பூமிகள் உள்ளன. ஒவ்வொரு பூமியும் வித்தியாசமானது, ஒன்றுக்கு ஒன்று வேறுபடும். இந்த பல்வேறு பூமிகளில் சில பூமிகள் மனிதர்களுக்கு வாழ தகுதியான வகையாக இருக்கலாம், அல்லது தகுதியற்றதாக கூட இருக்கலாம். சில பூமிகளில் விலங்குகள் மட்டும் கூட வாழலாம். சில பூமிகளில் வெறும் கடல் மட்டும்தான் இருக்கும். அப்படி பல்வேறு அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் அடக்கியது தான் இந்த விண்வெளி. பூமியை ஆங்கிலத்தில் யூனிவர்ஸ் என்று அழைப்பார்கள். அதே பல்வேறு பூமிகளை மல்டிவர்ஸ் என்று அழைப்பார்கள். அந்த மல்டிவர்ஸ்களில் நீங்கள் கூட வேறு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அங்கே நீங்கள் பணக்காரராக இருக்கலாம், அல்லது ஒரு ஏழையாக கூட இருக்கலாம், ஒரு ஆதிவாசியாக கூட இருக்கலாம், ஏன் ஒரு விஞ்ஞானியாக கூட இருக்கலாம். இவ்வாறு உங்களை போன்ற மனிதர்கள் பல்வேறு உலகங்களில் பல்வேறு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இதை பற்றி கூறுவதுதான் மல்டிவர்ஸ் தியரி என்று கூறுவார்கள். இந்த மல்டிவர்ஸ் தியரியை பற்றி பல்வேறு ஆராய்ச்சிகள் பல்வேறு விஞ்ஞானிகளால் நடத்தப்பட்டு வருகிறது. இதை பற்றி அவர்கள் பல்வேறு புத்தகங்களை எழுதியுள்ளார்கள். விண்வெளியில் உள்ள பல்வேறு பூமிகளில் நான் Earth-37 வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்போது இந்த கதையில் Earth-37 வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களின் வாழ்க்கையை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம். Earth-37 பல்வேறு இயற்கை வளங்களை கொண்ட ஒரு அழகான கிரகம். 10,598 நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் பூமியில் ஒரு நாளானது 72 மணி நேரங்களை கொண்டது. இங்கு புவியீர்ப்பு விசையானது மற்ற கிரகங்களை காட்டிலும் மிக மிக அதிகம். இந்த கிரகத்தின் வெப்பநிலையானது சராசரி 30°C ஒட்டி இருக்கும். இங்கு 6 மாதங்கள் மழைக்காலம், 6 மாதங்கள் கோடைக்காலம். இங்கு பனிப்பொழிவு என்பதே இல்லை. இங்கு அவ்வப்போது பூகம்பங்களும் எரிமலைகள் வெடிப்பதும் நடக்கும். இங்கே ஒரு நாளானது 72 மணி நேரங்களை கொண்டிருப்பதால் ஒரு வருடத்தை கடக்க 1000 நாட்கள் தேவைப்படுகிறது. அதாவது ஒரு வருடம் 1000 நாட்களை கொண்டது. இங்கே பல்வேறு தாவரங்கள் விலங்குகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இங்கே சஞ்சீவனி என்ற ஒரு அரிய வகை மூலிகை உள்ளது. அது மனிதர்களை உயிர் காக்கும் மூலிகை என்று கூறுவார்கள். அது பல்வேறு வியாதிகளிலிருந்து மனிதர்களை காக்க இங்கு பயன்படுத்தப்படுகிறது. என்னதான் இந்த கிரகம் பல இயற்கை வளங்கள் கொண்டிருந்தாலும் தற்போது மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாக இந்த கிரகம் மாறிவிட்டது. இந்த கிரகம் ஏன் இப்படி ஆனது? இங்கே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் என்ன ஆனார்கள்?
இந்த கிரகத்தில் வாழ்ந்த பெரும்பாலான மக்கள் ஒரு வகையான தொற்று வியாதியால் அனைவரும் ஒருவரை ஒருவரை கொன்று அழிந்து போனார்கள். இந்த தொற்று வியாதியானது எப்படி இருக்குமானால், இந்த கிருமி உங்கள் மூளையை பாதித்து ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை கொல்ல தூண்டும். அப்படி தூண்டி என் கண்முன்னேயே பல என்னுடன் இருந்தவர்கள் எல்லாம் இறந்து போனார்கள். அவர்களை இழந்து நான் தனிமைக்கு ஆளானேன். நான் மனிதர்களை பார்த்து பல மாதங்களாகிவிட்டது. என்னுடன் இருந்த என் நண்பன் அவனுக்கிருந்த உணவை எனக்கு கொடுத்துவிட்டு அவன் பட்டினியால் இறந்து போனான். நான் தற்போது மனிதர்களை தேடி காடு மலைகளை தாண்டி பயணித்து கொண்டிருக்கிறேன். நான் உயிர் வாழ வேண்டுமானால் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த பாலைவனத்தை கடப்பதுதான் மிகவும் சவாலான விஷயம். இங்கு பகல் நேர வெப்பம் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்கள் உடம்பில் எளிதில் நீர் வற்றி போகும். இங்கே தண்ணீர் கிடைப்பது என்பது மிகவும் அரிதான ஒன்று. எனவே இருக்கும் நீரை வைத்துக்கொண்டு உங்கள் உயிரை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இல்லையென்றால் நீர் வற்றி இறந்து போவீர்கள். நாங்கள் நாடற்ற நாடோடிகளாகிவிட்டோம். என்னுடைய லட்சியம் எல்லாம் மனிதர்களை ஒன்றிணைத்து எல்லோரும் ஒரு குடும்பம் போல் வாழ வேண்டும். இதுவரையில் என் கண்ணில் ஒரு மனிதன் கூட தென்படவே இல்லை. ஆனால் ஒரு நாள் ஆமாம், நீங்கள் தமிழா? ஆமாம், நான் தமிழ் பேச தெரியும். ஆனால் வந்து என்னுடைய மதர் டங் வந்து தெலுங்கு. நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா? நேற்று காலையில் ஒரு முயல வெட்டியாடி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடல. உங்ககிட்ட பாதாம் இருக்கு, நீங்கள் சாப்பிடுவீங்களா? ம், பரவாயில்ல, கொடுங்க. நீங்கள் எப்படி உயிர் போயிடுச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எப்படி சொல்கிறது உங்ககிட்ட? உங்ககிட்ட ஒன்று கேட்குங்களா? நீங்கள் சஞ்சீவனி தானே எடுப்பீங்க? ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமாம், அப்படியா? அப்போ உங்களுக்கு சஞ்சீவினி இருக்க இடம் தெரியுமா? இருங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்டு. இதுனாலும் தெரியுங்களா? தெரியல. இதுதான் சஞ்சீவினியோட விதை. இது எனக்கு கொஞ்சம் கொடுக்க முடியுங்களா? கொடுப்பேன், ஆனால் அதுக்கு நீங்கள் சின்ன ஒரு டீலுக்கு ஒத்துக்கணும். என்ன டீல்னு சொல்லுங்க, நான் கேட்டுட்டு ஒத்துக்கிறேன். பிளான் என்னென்னா, நம்ம இனிமேல் நாடோடியாக வந்து எங்கேயுமே ஓட தேவையில்லை, எங்கேயுமே போக தேவையில்லை. நமக்கான உணவு உற்பத்தி நம்ம எல்லாமே நம்மளே பண்ணிக்கலாம் வந்து. நமக்கான தேவையானதை நம்மளே எல்லாமே தயாரிச்சிக்கலாம் வந்து. அதுக்கு என்னென்னா, நம்மளுடைய மனிதர்கள் நம்ம தேடி போகணும். நம்ம எல்லாருமே ஒரு ஒன்றா சேரணும். நம்ம ஒரு ஃபேமிலி உருவாக்கணும். அந்த டீலுக்கு நீங்கள் ஓகேண்ணா?
நான் இதை உங்களுக்கு தர்றேன். இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன். சரி வாங்க, நம்ம மனுஷங்களை தேடி போகலாம். சரி போகலாமா? மனிதர்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தயவுசெய்து உங்களுக்குள்ளே பிரிவினை உருவாக்கி உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்காதீங்க. அப்புறம் ஒரு நாள் உங்களுக்கு கூட பேச யாருமே எல்லாம் போயிடுவாங்க.